தம்புலா ரோஸ்ட், அது கூடையே ஆந்திரா ஸ்டைலில் கோடி பிரியாணி, நெல்லூர் செப்புலா புலுசுன்னு சொல்லிட்டு ஆத்தன்டிக்கான ஆந்திரா டிஷ்ஷஸ் எல்லாத்தையும் நம்ம மதுரையிலிருந்தே டேஸ்ட் பண்ணியிருந்தோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மதுரை ரேஸ் கோஸ்ட் ரோட்டில் இருக்கக்கூடிய கோர்ட்யார்ட் பை மேரியோட் எல்லாருக்குமே தெரியும். அங்கே June 8 to 18 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆத்தன்டிக்கான ஆந்திரா ஃபுட் ஃபெஸ்டிவல் நடந்துச்சு. வணக்கம், என் பேர் ஷேஃப் ராமசதாஸ். வாங்க நம்ம உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஒன்றுனா இது வந்து நான்வெஜ், ஆக்சுவலி கோடி மிரியாலு சாறு, சிக்கன் பெப்பர் சூப். அதே மாதிரி வெஜ்ல கூட கூரைக்காய் சூப் வச்சிருந்தாங்க. இதுவும் ஒரு ஆந்திரால ஒரு ஃபேமஸான சூப். நெல்லூர் சாப்பல புலுசு, இட்ஸ் அ ஃபேமஸ் ஃபிஷ் கரி இன் ஆந்திரா, இட்ஸ் அ நெல்லூர் டிஸ்ட்ரிக்ட். ஆக்சுவலாக இது வந்து ஃபிஷ் கரி மேட் வித் ஹோம் மேட் ஸ்பைசஸ் வித் ராமேங்கோ, நம்ம மாங்காவை போட்டு பண்ற மீன் ரோம்பு. இது வந்து ஆந்திரா கோடி பிரியாணி, இட்ஸ் அ ஹோம் ஸ்டேட். நம்ம வந்து இப்போ நம்ம வீட்டு ஸ்டைலில் இப்போ நம்ம செட்நாடு பிரியாணி, திண்டுக்கல் பிரியாணி அந்த மாதிரி வந்து இது வந்து ஆந்திராவில் வந்து வீட்டில் பண்ணுற ஸ்டைல். இந்த ஃபெஸ்டிவலில் 7 நாளும் 7 டிஃப்ரெண்டான மெனுஸ். நெக்ஸ்ட்டு மெயின் கோர்ஸ்க்கு என்ன வச்சுருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா கோங்குரா மாமிசமும் வச்சுருந்தாங்க. கோங்குரான்றது ஒன்றும் இல்லை, நம்ம ஊரில் சொல்ல போகிறல புளிச்ச கீரை தான். ஆந்திராவில் ரொம்பவே ஆத்தன்டிக்காக ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அதில் பண்ணியிருந்த ஒரு மட்டன் கிரேவி தான், அது வந்து கோங்குரா மாமிசமும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டர்ஸ்க்கு நெத்திலி ஃப்ரை, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆந்திரா சில்லி சிக்கன், அதாவது பச்சை மிளகா வச்சு பண்ணுவாங்க, அந்த சில்லி சிக்கன் வச்சுருந்தாங்க. அப்புறம் வந்து வெஜ்ஜுக்கு வந்து பார்த்திங்கன்னா பன்னீர், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் கத்திரிக்காய் கிரேவி வந்து கத்திரிக்காய்க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பவுடர் போட்டு நல்லா ஸ்பைசியாக அதை வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி ஆத்தன்டிக்கான டேஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களும் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் மாங்காய் போட்டு அதுக்கப்புறம் மோர் குழம்பு, இது வந்து சில்லுன்னு சர்வ் பண்ணுவாங்க ஆந்திராவில். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மோர் குழம்புனாலே ஹாட்டாக வச்சுருப்போம்ல, ஆந்திராவில் சில்லுன்னு சர்வ் பண்ணுவாங்க, இவ்வளோ கெட்டியாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மாங்காய் சாதம். ஆந்திரானாலே காரம் தானே, காரம் மாங்காய் பச்சை மிளகாய் இது தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ பிக்கல் வந்து ஊறுகாய் வந்து பார்த்தீங்கன்னா ஆத்தன்டிக்காக அவங்க ப்ரிப்பேர் பண்ணி அதை அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. சாப்பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அதை பிசைஞ்சு சாப்பிடுவாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா நிறைய வகையில் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிக்கிள்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. அதாவது ஈவன் நான்வெஜ்ஜஸில் கூட வந்து பார்த்தீங்கன்னா மட்டன் கீமா பிக்கிள், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சரம் மீன் இருக்குல்ல அந்த கருவாடில் செஞ்ச பிக்கிள்லாம் கூட வச்சுருந்தாங்க. அப்புறம் ஆந்திராவில் முக்கியமானது, ஆந்திரானாலே இந்த பருப்பு பொடி போட்டு சாப்பாடில் வந்து பார்த்தீங்கன்னா நெய்யோ நல்லெண்ணையோ ஊற்றி பிசைஞ்சு சாப்பிடுவோம்ல, அதில் முக்கியமான பொடினா இந்த நல்ல காரம் பொடி. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருந்த அந்த நல்ல காரம் பொடி எல்லார் வீட்லேயும் இருக்கும், அவ்வளோ காரமாக இருக்கும். அதை வந்து பார்த்தீங்கன்னா சுட சுட சாப்பாடில் வந்து பிசைஞ்சு சாப்பிடுவாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இந்த ஃபுட் ஃபெஸ்டிவலில் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிகப்பு கவுனி அரிசியில் செஞ்ச பாயாசமும், ஜவ்வரிசியில் செஞ்ச ஒரு ஆத்தன்டிக்கான ஆந்திரா ஸ்டைல் பாயாசமும் வச்சுருந்தாங்க. இதெல்லாமே டேஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஆத்தன்டிக்கான டேஸ்ட்டில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த பெசரட்டுன்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு வகையான தோசைன்னு கூட சொல்லலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் ரொம்பவே ஒரு ஆத்தன்டிக்கான ட்ரெடிஷ்னலான ஒரு ஃபுட்டுன்னு சொல்லலாம். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா லைவ் கவுண்டரில் இங்கே ரெடி பண்ணி கொடுத்தாங்க. நம்மளும் ஒரு பெசரட்டு வாங்கி டேஸ்ட் பண்ணியிருந்தோம். இது வந்து எப்படி இருந்துச்சுன்னா நல்லா வந்து பார்த்தீங்கன்னா பருப்பு, பாசி பருப்பு இருக்குல்ல அதில் செஞ்ச தோசையாகவும் அதுக்குள்ளே உப்மா வச்சு சாப்பிட்டா இப்படி இருக்கும், அந்த மாதிரியான டேஸ்ட்டில் இருந்துச்சு. பட் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீலுங்க. கண்டிப்பாக இந்த மாதிரியான ஃபுட் ஃபெஸ்டிவலில் நான் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோடு போய் செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. ஏன்னா நான் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்தேன். இந்த ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் அண்ட் லொக்கேஷன் எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற, செக் பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு போயிட்டு வாங்க. இன்னொரு லைவ் கவுண்டர் இருந்துச்சு, அது வந்து பார்த்திங்கன்னா இந்த சாட் ஐட்டம்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹைதராபாதி சட்பட்டா சாட்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி நிறைய வந்து பார்த்திங்கன்னா இந்த பீனட், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொண்டக்கடலை இதெல்லாம் வச்சு வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைவ் கவுண்டரில் ரெடி பண்ணி கொடுத்துட்ருந்தாங்க. அதுவும் நம்ம வாங்கி சாப்பிட்ருந்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த லைவ் கவுண்டருக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா சாட் செய்கிறதுக்காக இந்த சமோசா சாட், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கச்சோரி, அதுக்கப்புறம் பானிபூரி இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அங்கே ரெடி பண்ணி கொடுத்துட்ருந்தாங்க. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இதை என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்ருந்தாங்க. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சமோசா சாட்டும், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கடலை பருப்பில் செஞ்ச அந்த சாட்டும் வாங்கி ட்ரை பண்ணியிருந்தோம். டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த ஃபெஸ்டிவலோட ஃபர்ஸ்ட் டே நம்ம போய் என்ஜாய் பண்ணியிருந்தோம், டின்னருக்கு போயிருந்தோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா அதோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் உங்களோட இப்போ ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். June 8 to June 18 வரைக்கும் இங்கே ஆந்திரா ஃபுட் ஃபெஸ்டிவல் நடந்துச்சு. இதுக்கப்புறம் இன்னொரு லைவ் கவுண்டர் வந்து பார்த்திங்கன்னா அந்த மிர்ச்சி, அதாவது இந்த சில்லி இருக்குல்ல மிளகா பஜ்ஜிலாம் போடுவாங்களா, அது வந்து பார்த்திங்கன்னா ஆந்திராவில் ரொம்பவே ஃபேமஸ். அது வந்து பார்த்திங்கன்னா வச்சுருந்தாங்க. டெசர்ட் ஐட்டம்ஸில் நிறையா இருந்துச்சு, பாஸ்தா ஐட்டம்ஸ் இருந்துச்சு. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி
மாதிரியான ஆத்தன்டிக்கான டிஷ்ஷஸ் எதுவுமே ரிப்பீட் ஆகாதபடி ஏழு நாள் ஏழு டிஃப்ரெண்ட்டான மெனூஸ் வச்சு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆந்திரா ஃபுட் ஃபெஸ்டிவல் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. நம்ம பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா இதே மாதிரி உங்களுக்கு வேற எங்கேயாவது ஃபுட் ஃபெஸ்டிவல் நடந்துச்சுன்னா நான் உடனே உடனே அப்டேட் கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த பருப்பு பொடி போட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பாடு வந்து சாப்பிட்டு பார்த்தேன். ரொம்பவே டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சு. அண்ட் வெஜ் நான்வெஜ் நிறைய வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. எனக்கு பர்சனலாகவே இந்த ஆந்திரா ஃபுட் ஃபெஸ்டிவல் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா நம்ம ஆந்திரா போகாமலே அங்கே இருக்க ஆத்தன்டிக்கான டிஷ்ஷஸ் எல்லாத்தையும் அதே டேஸ்ட்டில் ரொம்பவே ரிச் அண்ட் குவாலிட்டியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோர்ட்யார்ட் பை மேரியாட் ஹோட்டல்லையே நம்ம வந்து சாப்பிட்டாச்சு. ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கு. இந்த லாங் வீடியோ ப்ரிப்பேர் பண்ண லேட் ஆயிடுச்சு, பட் ஷார்ட் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஃபெஸ்டிவல் முடிகிறதுக்கு முன்னாடியே போட்டனால நீங்களும் போய் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். நீங்கள் போயிருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். போகாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி ஃபுட் ஃபெஸ்டிவல்ஸ் அடிக்கடி கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ நான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உடனே உடனே அப்டேட் பண்ணுறேன். நம்ம தூங்காநகரம் வ்ளாக்ஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மக்களே, டாடா, பை பை.